மூன்றாவது உலகப்போர் எப்போது விவிலியத்தின் பார்வையில். கடந்த 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியில் துவங்கின காசா இஸ்ரேலிய யுத்தம் ஒரு வருட காலமாக நடந்து வருகிறது. காசாவில் உள்ள ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தமாக தொடங்கி லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா இஸ்ரேல் யுத்தமாக வளர்ந்து ஹவுதி இஸ்ரேல் யுத்தமாக உருவெடுத்து ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக மாறுமோ என்னும் அச்சத்தில் இன்றைய நிலை காணப்படுகிறது. இது மூன்றாம் உலக யுத்தமாக வடிவெடுக்குமோ என்பதே இன்று உலகில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி. இன்று ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் அரபியராகிய இஸ்லாமியர் மற்றும் யூதராகிய இஸ்ரேல், இவர்கள் யார், இவருடைய பூர்வீகம் என்ன? ஒரு சிறிய விளக்கம். ஆபிரகாம் என்னும் யுக புருஷனாகிய அவருடைய அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர்தான் இஸ்மவேல் என்று பெயரிடப்பட்ட ஒரு மகன். இவர் பிறந்த சுமார் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் அவர்களுக்கும் ஈசாக் என்கிற மகன் பிறக்கின்றார். ஈசாக்கு இறைவனின் வாக்குத்தத்த புத்திரன் என்றும் அவரின் வழியாகவே உலகம் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் இறைவன் உரைத்ததாக பரிசுத்த விவிலியம் எடுத்துரைக்கிறது. இஸ்மவேல் தனக்கு தம்பியான ஈசாக்கை பல விதங்களில் துன்பப்படுத்துவதை கண்ட சாராள் அம்மா ஆபிரகாமிடம் ஆகார் அம்மாவையும் அவருடைய புதல்வன் இஸ்மவேலையும் வீட்டை விட்டு அனுப்புமாறு கூறுகின்றார். அது ஆபிரகாமுக்கு மிகவும் விசனமாக விளங்கியது. இறைவனோ சாராளுடைய வார்த்தைகளினால் உன் இருதயம் சஞ்சலமடைய வேண்டியதில்லை, இஸ்மவேலையும் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று உரைத்தார். இஸ்மவேலின் வம்சத்தில் 12 பிரபுக்கள் தோன்றியதாக ஆதியாகமம் 25:16 உரைக்கிறது. ஈசாக்கின் வழிவந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு இஸ்ரவேல் என்னும் தேசம் சுதந்திரமாயிற்று. ஆபிரகாமின் தேவனை விட்டு இஸ்ரேல் மக்கள் விலகி சென்றதால் கிமு 722 கிமு 586 முறையே அசிரியர்கள் பாபிலோனியரிடம் சிறைப்பட்டு முதலாவது விசை அவர்கள் அடிமைகளாக சென்று அவருடைய நாடு உருவழிந்து போனது. பின்னர் கிமு 515 முதல் 445 வரையிலான காலங்களில் யூதர் என்னும் பொதுவான பெயரிலேயே சிறையிருப்பிலிருந்து அவர்கள் முதலாவது விசை திரும்பி வந்து தங்களுடைய தேசத்தில் அமர்ந்தார்கள். அதற்கு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் அதிபதிகள் கோரேஸ் மற்றும் முதலாம் தரியு இவர்களெல்லாம் உதவி செய்தார்கள். கிமு 2ஆம் நூற்றாண்டில் கிரேக்க அரசர்களால் யூதர்கள் துன்புறுத்தப்படவே மக்கபியர் என்று அழைக்கப்பட்ட மக்கள் அப்போது வளர்ந்து எழும்பிக் கொண்டிருந்த ரோமானியரோடு தங்கள் பாதுகாப்பிற்காக ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். அதன் பின்பு இந்த காலத்தில் தான் கிமு 4ஆம் ஆண்டு வாக்கில் இயேசு கிறிஸ்து பிறந்து கிபி 30ஆம் ஆண்டில் மரித்தார். யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா தான்தான் என்பதை அவர்களிடத்தில் அவர் கூறிய போதிலும் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ள மறுத்து பொறாமையினாலும் அதிகாரத்தில் இருந்த ஆசாரியரின் ஆணவத்தினாலும் வெறுப்பாலும் குற்றமே செய்யாதவர் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பின்பும் இயேசுவை சிலுவையில் ஆணி அடித்து கொண்டு போட்டார்கள். அப்பொழுது யூத மக்கள் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கூறினார்கள். அதன்படியே இயேசு மரித்த 40 ஆண்டுகளில் கிபி 70ஆம் ஆண்டில் ரோமானிய படைத்தளபதி தீத்து என்கிற டைட்டஸ் அவனுடைய தலைமையில் இஸ்ரவேல் தேசத்தை அழித்து நிர்மூலமாக்கி போட்டுவிட்டார்கள். அது முதல் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்னும் நாடு இல்லாமல் அகற்றப்பட்டுவிட்டது. ஆபிரகாமின் புத்திரர்கள் உலகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சிதறி போனார்கள். ஒரு பழமொழி உண்டு, யூ கேன் சி எ ஜூ அண்ட் கொக்கோ கோலா எனிவேர் இன் த வேர்ல்ட். கொக்கோ கோலாவையும் யூதனையும் உலகின் எங்கும் காணலாம் என்பது. அவர்களுடைய பாவங்களுக்கான தண்டனை அவர்கள் மீது இவ்விதம் வந்து இறங்கினாலும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகிய தம்முடைய தாசர்களோடு செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில்
ஏசாயா தீர்க்கர் மூலமாக இறைவன் அவருடைய நூல் 11 வாக்கியங்கள் 11:12 மீண்டும் இரண்டாம் விசை யூத மக்களாகிய இஸ்ரவேலரை அவருடைய தேசத்திலே கூட்டி சேர்ப்பதாக அவர் வாக்குரைத்தார். அந்த வாக்குத்தத்தம் மிக உறுதியானது. ஆமோஸ் தீர்க்கரும் தம்முடைய புத்தகத்தில் 9:12-15 வாக்கியங்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரமாகிய இஸ்ரவேலரை திரும்ப எழுப்புவார் எனவும் அவர்கள் தாங்கள் இழந்த அந்த தேசத்தில் திரும்ப நாட்டப்படுவார்கள் என்பதும் அதற்கு பின்பு இனி ஒருபோதும் அவர்கள் அவர்களுடைய தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவதில்லை எனவும் திட்டமாக உரைத்தார். இந்த யூதர் உலகமெங்கும் சிதறிப்போன அந்த காலம்தான் இன்று உலகில் காணப்படுகிற கிறிஸ்துவின் திருச்சபையின் காலம் என யாக்கோபு அப்போஸ்தலர் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:14 வாக்கியத்திலே உரைகிறார். யூத மக்களை மீண்டும் இரண்டாம் விசை அவர்கள் தேசத்தில் கூட்டி சேர்ப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக 1948 May 14 டேவிட் பென்குரியன் என்பவருடைய தலைமையிலே இஸ்ரேல் தேசம் உருவாவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஹாரியஸ் ட்ரூமான் அவர்கள் அறிவித்தார். இஸ்ரேல் என்னும் இன்று உலக வரைபடத்தில் காணப்படுகின்ற தேசம் அன்று உருவாயிற்று. அதை சுற்றிலும் ஆபிரகாமின் மற்றொரு குமாரனான இஸ்மவேலின் சந்ததியார் இருக்கின்றார்கள். சுமார் 1800 தேசாந்திரிகளாக தெரிந்து இப்பொழுது ஒரு தேசமாக வந்து அமர்ந்திருக்கின்ற தங்களுடைய சகோதரர்களை பார்த்து அவர்கள் மனித நேயத்துடன் சகோதர சிநேகம் பாராட்டாமல் அவர்களை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் அவர்கள் மீது இஸ்மவேலின் 12 சந்ததியான மக்கள் தொடர்ந்து யுத்தங்களை நடத்தி கொண்டே இருந்தார்கள். அவருடைய அந்த நாடு உருவான 1948 அன்றே 5 ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தங்களை செய்தார்கள். அதை தொடர்ந்து பாருங்கள், 1956 67 73 82 2006 இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற 2023 துவங்கியிருக்கிற இந்த யுத்தங்கள், இப்படி தொடர்ந்து இஸ்ரேல் தங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்து போராடி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆமோஸ் தீர்க்கர் உரைத்திருப்பது போல் இஸ்ரவேலர் அவர்கள் தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவதில்லை என்பது உறுதியான வார்த்தை. இஸ்ரவேலின் வரலாறு என்பது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு ஆதி முதல் இறுதி வரை அவர்களின் வரலாற்று நிகழ்வுகள் அனைத்தையும் விவிலியம் தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளது. 1800 மேலாக உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்னும் நாடு இல்லை. 1914-17 நடைபெற்ற முதலாவது உலக யுத்தத்தில் நேசப்படைகள் அலைடு பவர்ஸ் இங்கிலாந்து அமெரிக்க படைகள் தோல்வியின் விளிம்பில் இருந்தபோது டாக்டர் கைம் வைஸ்மேன் என்னும் ஒரு அமெரிக்க யூத விஞ்ஞானி அசிட்டோன் என்னும் ஒரு ரசாயனத்திலிருந்து குளிரிலும் வெடிக்கத்தக்கதான ஒரு வெடிமருந்தை கண்டுபிடித்து கொடுத்து நேச நாடுகளின் படைகள் வெற்றி பெற உதவினார். அதற்கு கைமாறாக என்ன வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டபோது எங்களுக்கு யூதர்களுக்கான தாய் நாடு வேண்டும் என்று அவர் கூறினார். அதன் விளைவு 1917 November 2 பிரிட்டிஷினுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே ஒரு டிக்ளரேஷன் ஒன்றை வெளிப்படுத்தினார். அதை பால்ஃபோர் டிக்ளரேஷன் என்று அழைக்கின்றார்கள், பால்ஃபோர் அறிக்கை. அதிலே யூதர்களுக்கு அவர்களின் தாய் நாடு அமைக்கப்பட வேண்டும் என்னும் கோரிக்கை இங்கிலாந்து பிரிட்டிஷ் மன்னருடைய பரிசீலனையில் உள்ளது என்கிற அறிக்கையாக அது வெளிப்பட்டது. பின்னர் 1939-45 இரண்டாம் உலகப்போர் நடைபெற்றது. அந்த போரிலும் நேசப்படைகள் ஜெர்மனியின் ஹிட்லர் ஜப்பான் முன்பு தோற்று போகின்ற நிலை வந்தபோது அமெரிக்காவில் இருந்த மற்றொரு யூதன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற விஞ்ஞானி E=MC² என்று சொல்வார்கள், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்னும் கோட்பாட்டை அவர் கொடுக்க அதன் அடிப்படையில் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அணுகுண்டுகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, இதனுடைய முன்னோடியான ஒரு ஹைட்ரஜன் பாம் ஒன்றை அவர்கள் உருவாக்கினார்கள். அதை கொண்டுதான்
1945 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் தேதிகளில் ஜப்பானில் அந்த குண்டை போட அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அண்டே ஜப்பானிய மற்றும் அந்த அச்சுப்படைகளெல்லாம் சரணடைந்ததாக வரலாற்றில் நாம் வாசிக்கின்றோம். இதற்கு கைமாறாகவே, இந்த உதவிக்கு கைமாறாகவே பிரிட்டிஷார் சேர்ந்து அமெரிக்கர்கள் சேர்ந்து 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி யூதர்களின் தாய் நாடான இஸ்ரவேல் என்பது உருவாக்கப்பட்டது. முதலாவது உலகப் போரின் முடிவில் இஸ்ரேல் என்னும் நாடு உருவாக்கப்படும் என்கிற அறிக்கை வெளியிடப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் தேசம் உருவாகிவிட்டது. மூன்றாவது ஒரு உலகப் போர் வருமையானால் எசேக்கியல் 21:22 குறிப்பிட்டுள்ளபடி தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உரிமைக்காரராக சிங்காசனத்தில் அமர்ந்து 1000 ஆண்டுகள் அவர் இந்த உலகை ஆட்சி செய்ய வேண்டும். இன்று 7 முனை தாக்குதல்களை சமாளிக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்த நாடுகளுக்கும் இடையே சீக்கிரத்தில் ஒருவிதமான உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். உலகில் பொருளாதாரம் மற்றும் இராணுவ ரீதியான பதற்றம் ஏற்படும். இவ்விதமான காரியங்கள் ஏற்படும் போது ஒரு நாள் திடீரென்று யாரும் அறியா நாள் ஒன்றில் கிறிஸ்துவின் திருச்சபை, பூலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் திருச்சபை இப்பூமியிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படும். அதற்கான காரண காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும். காலம் நிறைவேறுதல் என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே இந்த உலகமானது ஒரு பெரிய ஒரு உலக ஆளுநனை சந்திக்க வேண்டிய ஒரு காலம் வருகிறது. அதற்கான ஏற்பாடுகளெல்லாம் இப்பொழுது உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த திருச்சபையானது எடுத்து கொள்ளப்பட்ட உடனே ஒரு உலக ஆளுநன் தன்னை அவன் வெளிப்படுத்துவான். ஒரு சில நிமிடங்களிலே உலகம் முழுவதிலும் ஒரு செய்தி பரவிவிடும். வேறு கிரகத்திலே இருந்து, மாற்று கிரகத்திலே இருந்து பூமியில் இருந்த ஏராளமான மக்களை வந்து கவர்ந்து கொண்டு சென்று விட்டார்கள் என்கிறதான ஒரு செய்தி உலகம் முழுவதிலும் பரப்பப்படும். பார்த்துக்கொள்ளுங்கள், அந்த பரபரப்பான சூழ்நிலையிலே தான் உலகத்தை காப்பாற்றுகின்ற இரட்சகனாக தன்னை காட்டிக்கொண்டு ஒரு பெரிய உலக ஆளுநனாக அவன் வெளிப்படுவான் என 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதிலே அவனுக்கு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்றும், அந்தி கிறிஸ்து மற்றும் மிருகம் என்கிற பல பெயர்கள் வேதத்தில் அவனுக்கு சுட்டப்பட்டுள்ளன. அவன் வெளிப்படும் போது தன்னை ஒரு சமாதான புருஷனாக காட்டிக்கொண்டு உலகத்தின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவனாகவும் தன்னை பிரகடனப்படுத்தி கொள்வான். இஸ்ரவேலரும் அவனை நம்பி அவனுடன் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இந்த நிகழ்வுகள் குறித்து தான் தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆவது வாக்கியம் உரைக்கிறது. ஆண்டவர் அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறு ஒருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் உரைத்தார். வரப்போகும் அந்த உலக ஆளுநனின் ஆட்சி காலம் 7 ஆண்டுகள் மட்டுமே. அதில் முதல் பாதியில் இஸ்ரவேல் தங்கள் தேவனுடைய ஆலயத்தை எருசலேமில் கட்டுவதற்கு அவன் வகை செய்வான். அடுத்த பாதியின் துவக்கத்தில் தேவாலய பிரதிஷ்டையின் போது தன் உருவத்தை ஆலயத்தில் வைக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவான். அவ்விதமாய் நிர்பந்தப்படுத்தும் போதுதான் யூதருடைய கண்கள் திறக்கப்படும். இவனை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கவே அவனுடைய உக்ர கோபம் முழுவதும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்ப அவன் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளின் படைகளையெல்லாம் ஒன்று திரட்டி அர்மகதோன் என்று சொல்லப்படுகிற மெகிதோ பள்ளத்தாக்கிலே அவன் அவர்களை கூடி வரச் செய்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒட்டுமொத்தமாக அதை அழித்து போடுவதற்கு அவன் அங்கே காரியங்களை செய்வான். அதுதான் உலக யுத்தம் அல்லது 3வது உலக யுத்தமாக காணப்படும் என்பதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த எகிப்திய மக்கள் இன்றைக்கெல்லாம் அவர்கள் பலவிதமான காரியங்களை, துன்பங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்து கொண்டு வந்தாலும் அதை சுற்றிலும் இருக்கிற அநேக நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாகவே இன்றைக்கும் காணப்படுகிறது. அப்படி அந்த உலக ஆளுநன் அங்கே வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக தன்னுடைய படைகளை திரட்டி நிற்கிற போது இதோ யூதர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் குத்தின அந்த மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய
சகாயத்திற்காக அவர்கள் கதறி நிற்கின்ற போது அப்போஸ்தலர் 1:11 சகரியா 14:4 கூறியுள்ளது போல இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் எருசலேமிற்கு கிழக்கே இருக்கின்ற ஒலிவ மலையின் மீது இறங்கும். அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் இஸ்ரவேலுக்கு எதிரான அந்த போர் அது உலகம் சந்திக்கின்ற 3வது பெரிய யுத்தமாக உலக போராக விளங்கும். கிறிஸ்து இறங்கி வரும்போது ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையும் உடன் வருகிறது. வேறு கிரகத்திலிருந்து மீண்டும் பூமியை தாக்க வந்துவிட்டார்கள் என்று உரைத்து உலகில் அனைத்து தேசங்களிலும் சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லா விதமான அனைத்து ஆயுதங்களும் கிறிஸ்துவையும் அவருடைய சபையையும் நோக்கி பிரயோகிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:21 காண்கிறபடி கிறிஸ்துவானவர் தமது நாசியின் சுவாசத்தினாலே அனைத்தையும் ஊதி போடுவார் என்பதாக நாம் காண்கிறோம். எனவே நான் சொல்ல வேண்டுமென்று இருக்கிற காரியம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையும் அதனுள் வாசமாயிருக்கும் தேவ ஆவியானவரும் இந்த உலகத்தில் இருக்கும் வரை 3 உலக போர் என்பது நிகழாது, இது நிச்சயம். அதுவரை உலகில் மத்தேயு 24:6, மார்க்கு 13:7, லூக்கா 21:9 சொல்லப்பட்டிருக்கிறது போல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் உலகம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் முடிவு வராது. இனி வரும் நாட்களில் உலகின் கதாநாயகன் இஸ்ரேல் தேசம்தான். அவர்களை அவர்களுடைய தேசத்திலிருந்து ஒருவராலும் பிடுங்கி போட முடியாது என்பதை உலகம் அறிய வேண்டும். கர்த்தரின் சபையோ தன் ஆண்டவரிடம் சேர்க்கப்படுகின்ற அந்த நாளை எதிர்நோக்கி நாம் ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும். ஆகவே திருச்சபை தேவ ஆவியானவர் இந்த பூமியிலே இருக்கிறதினால் அவர் அந்த பெரிய உலக ஆளுநர் வரக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நீக்கப்படும் போது அவன் வெளிப்படுவான். அவனுடைய தலைமையிலே தான் இறுதி 3வது உலக யுத்தம் இந்த உலகத்தை தாக்கும். அதற்கு முன்பதாக தேவனுடைய திருச்சபை தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதினாலே நாம் எப்பொழுதும் நம்முடைய தலைகளை உயர்த்தி ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்போமாக. நன்றி.